அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்திய தேசிய இயக்கம் அதில் ப்ரீவியஸ் இயராக 2019 குரூப் ஒன்ல கேட்ட கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது ஆன்சர் மட்டும் பார்க்காதீங்க, அது எந்த டாப்பிக்லேருந்து அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை பாருங்கள். அதுக்கப்புறம் கான்செப்டுவலாக கேட்டிருக்காங்களா, ஃபேக்சுவலாக கேட்டிருக்காங்களா அதையும் பார்த்து வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் எப்படி செட் பண்ணுறாங்க. சில டைம் கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், ஆனால் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். மூணாவது முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் தெரிஞ்ச உடனே அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணக்கூடாது, மற்ற ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ மற்ற ஆப்ஷன்லேருந்து நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் ரொம்ப கான்செப்டுவலாக கொடுத்துருக்காங்க. ராம் மோகன் ராய் உபநிஷத்தின் வழி கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து கடவுள் கொள்கையை அப்செட் பண்ணியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, உருவ வழிபாடு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பார், அதாவது ஐடாலிட்ரிக்கு அப்போஸ் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் மோனோதீசம் ஒன் காட் அப்படிங்கிற கொள்கையை வலியுறுத்தியிருப்பார். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சுவாமி தயானந்த சரஸ்வதி மேற்கத்திய சிந்தனைவாதத்தை ஏற்றுக்கொண்டார். ஸோ வெஸ்டர்ன் ஐடியாஸை இவர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே தப்புன்னு தோணும், ஆனால் கிடையாது, அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் ஐடியாஸில் நிறையா இது சொல்லியிருப்பாங்க, அதாவது ஹிந்து ரிலிஜியனில் நிறையா மூடப்பழக்கங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்காக தான் ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்டான ஆரிய சமாஜ் அப்படிங்கிறத 1875 தொடங்கியிருப்பார். அதில் கோ பேக் டு வேதாஸ் அப்படிங்கிற டேம் அவர் சொல்லியிருப்பார். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சமூக சீர்திருத்தவாதிகள் பெண் அடிமை மற்றும் தாழ்த்தப்பட்டோர் நலனுக்கு பாடுபட்டனர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சோசியல் ரிஃபார்ம்ஸ்லையும் பெண் விடுதலைக்காக அவங்க குரல் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்டவர்கள் நலனுக்காகவும் அவங்க பாடுபட்டிருப்பாங்க. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், 1918 பிராமணர் எதிர்ப்பு இயக்குமாறு தென்னிந்திய விடுதலை அமைப்பு உருவாக்கம் பெற்றது, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நீதி கட்சி, அதைத்தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, 1916 இதை தொடங்கியிருப்பாங்க. ஸோ இயர் இங்கே 1918 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், இதுவும் கான்செப்டுவலாக தான் கேட்டிருக்காங்க, விச் ஸ்ட்ரென்தன் தி நேஷனல் மூமெண்ட், தேசிய இயக்கத்தை வலுப்பெற செய்தது எது. ஸோ நம்மளுடைய இந்திய நேஷனல் மூமெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கான்செப்டுவலாக யோசிச்சு பார்க்கலாம். நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஐரோப்பிய மயமாதல், சமய நம்பிக்கை, மார்க்சிய கொள்கை, மதச்சார்பற்ற கருத்தியல். ஸோ இதில் மற்ற மூணை விட இந்த செக்குலர் ஐடியாலஜி, மதச்சார்பற்ற கருத்தியல் தான் ஒரு காமனான கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டி, செகுலர் ஐடியாலஜி, மதச்சார்பற்ற கருத்தியல். அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் ஃபேக்சுவலாக கேட்டிருக்காங்க, ஹூ ஹெட்டட் ப்ரொவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டிடியூன் அசம்பிளி, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார். ஸோ இந்த மாதிரி கமிட்டியிலிருந்து யார் யார் என்னென்ன கமிட்டியை லீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ப்ரொவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் வல்லபாய் படேல். ஸோ ஆன்சர் டி, சர்தார் வல்லபாய் படேல். அம்பேத்கர் எதுக்கு சேர்மனாக இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழுக்கு அவர் தலைவராக இருந்திருப்பார். இதில் ஜேபி கிருப்லானி அவர் எதுக்கு சேர்மனாக இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட் சப் கமிட்டி, அடிப்படை உரிமைகள் உபக்குழு, அதுக்கு வந்து அவர் தலைவராக இருந்திருப்பார். ஹஸ்ஸி முகர்ஜி இவர் எதுக்கு தலைவராக இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டி சப் கமிட்டி, சிறுபான்மையினர் உபக்குழு, அதுக்கு வந்து இவர் தலைவராக இருந்திருப்பார். அடுத்த கொஸ்டின், ஹூ அமாங் தி ஃபாலோயிங் வாஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி, கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம் பெறவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கடந்த கொஸ்டினும் கமிட்டியிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதில் டிராஃப்டிங் கமிட்டி ரொம்ப முக்கியம், அதனோட சேர்மன் அம்பேத்கர், அந்த மெம்பர்ஸ் யார் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அடிக்கடி இதிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் மெம்பர்ஸ் வந்து கேஎம் முன்சி மெம்பராக இருப்பார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவரும் மெம்பராக இருப்பார், இதில் கிருஷ்ணமாச்சாரி அவரும் மெம்பராக இருப்பார். மெம்பர் இல்லாதது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பட்டாபி சித்தராமையா, இவர் தான் வந்து அதில் மெம்பர் கிடையாது. இந்த பட்டாபி சித்தராமையா இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1939 திரிபுரி காங்கிரஸ் செஷனில் சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிரான நின்றவர் தான் இந்த பட்டாபி சித்தராமையா. காந்தியோட ஆதரவில் இவர் நின்றுருப்பார், இருந்தாலும் அந்த எலெக்ஷனில் போஸ் தான் வின் பண்ணியிருப்பார். அடுத்த கொஸ்டின் இயர்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க, அதாவது எந்தெந்த இயரில் என்ன ஈவெண்ட் நடந்திருக்கு அதை க்ரானாலஜிக்கல் ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இந்திய நேஷனல் மூமெண்ட்லேருந்து கேட்பாங்க.
நாலு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. கம்யூனல் அவார்டு, நேரு ரிப்போர்ட், காந்தி இர்வின்பேக்ட், விசிட் ஆஃப் சைமன் கமிஷன். கம்யூனல் அவார்டு 1932 பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் ராம்சே மெக்டொனால்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். நேரு ரிப்போர்ட் 1928 மோதிலால் நேரு கொண்டு வந்தது தான் நேரு ரிப்போர்ட், ஜவஹர்லால் நேரு கிடையாது. அடுத்து பாருங்கள் காந்தி இர்வின்பேக்ட், இது 1931 காந்தியடிகளுக்கும் அப்போ வைஸ்ராயாக இருந்த லார்டு இர்வினுக்கும் இடையே சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பங்கேற்பதற்காக லண்டன் போயிருப்பார். அடுத்தது பாருங்கள் விசிட் ஆஃப் சைமன் கமிஷன், இது 1927 வந்திருக்கும். ஸோ இதை நம்ம குரானாலஜிக்கல் ஆர்டர்படி அரேஞ்ச் பண்ணணும்னா ஆப்ஷன் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4231 இதுதான் ஆன்சர். அடுத்த கொஷின், இந்த கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா எந்த இயரில் எந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, அதை கொஞ்சம் மறைமுகமாக அந்த ஆக்டில் சொல்லப்பட்ட ப்ரொவிஷன்ஸும் இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆக்டில் சொல்லப்பட்ட ப்ரொவிஷன் நமக்கு தெரிஞ்சிருந்தால் அந்த கொஷின் கிராக் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அறிமுகம். ஸோ இதில் எதை சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மின்டோமார் ரிஃபார்ம்ஸில் கம்யூனல் எலக்ட்ரேட் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு இது வந்து 1909 வந்திருக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள் ரைட் ஆஃப் டிஸ்கஸிங் பட்ஜெட், நிதிநிலை அறிக்கையை விவாதிக்க உரிமை. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1892 கொண்டு வரப்பட்ட இந்தியன் கவுன்சில் ஆக்டில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது செப்பரேஷன் ஆஃப் பர்மா, செப்பரேஷன் ஆஃப் பர்மாவை 1935 கொண்டு வரப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், அதில் பர்மாவை இந்தியாவிலேருந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள் ஆகஸ்ட் டிக்ளரேஷன், இந்த ஆகஸ்ட் அறிக்கை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1917 வந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 1919 மாண்டெங்கு செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3412 அதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ரீட் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி கரெக்ட் ஒன், ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. சிஆர் தாஸ் வாஸ் நோன் அஸ் தீன் பந்து, சிஆர் தாஸ் தீன் பந்து என அறியப்பட்டார். ஹீ வாஸ் தி அன்கிரவுண்ட் கிங் ஆஃப் பெங்கால், இவர் வங்காளத்தின் முடிசூடா மன்னர். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தீன் பந்து அப்புறம் தேச பந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் தெரிஞ்சவொடனே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இதில் நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம், சிஆர் தாஸ் எதில் ரிலேட் ஆவார்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் பார்ட்டி, 1923 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்வராஜிஸ்ட் பார்ட்டியை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் படிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் சிஆர் தாஸ் தான் சுபாஷ் சந்திர போஸோட பொலிட்டிக்கல் குரு, அரசியல் குரு இவர் தான். ஸோ காந்தியோட பொலிட்டிக்கல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே, காமராஜரோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யமூர்த்தி. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து கேதர் பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டின், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதை யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ண மாடல் கொஸ்டின், குரூப் டூ குரூப் டூ மாடல் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுலேயும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வர்ற குரூப் ஒன் எக்ஸாம்லையும் குரூப் டூ குரூப் டூ எக்ஸாம்லையும் இந்த கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் ஒரு இந்திய டமாரா சேவல், தூங்கிக் கொண்டிருப்பவர்களை நான் எழுப்பிக் கொண்டே இருப்பேன், அப்போது தான் அவர்கள் எழுந்து தங்கள் தாய்நாட்டிற்காக பாடுபடுவார்கள், இதுவே எனது பணி என்று கூறியவர் யார். ஸோ யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் படிக்கணும்னா 12th ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் வால்யூம் நியூ புக், அதுலேயே ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருப்பாங்க. மெக்காலே சொன்னது, அப்புறம் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து நைட்ஹுட் பட்டத்தை ப்ரனவுன்ஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருப்பார் அதெல்லாம் பார்த்துக்கிடுங்க. அனி பெசன்ட் அம்மையார் ஹோம் ரூல் இயக்கம், தன்னாட்சி இயக்கத்தில் அவங்க முக்கியமானவங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அடுத்த கொஸ்டின், 1940 காங்கிரஸ் ஆங்கிலேயருக்கு எதிராக எவ்வகையான போராட்டத்தை கையாண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1940 வைஸ்ராயா யார் இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா லார்டு லின் லித்தோ, அவர் வைஸ்ராயா இருந்திருப்பார். அவர் ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் கொலை அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக காங்கிரஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, தனிநபர் சத்தியாகிரகம்னு வரணும், ஆனால் தமிழில் சத்தியாகிரகம் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு தனிநபர் சத்தியாகிரகி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா வினோபாபாவே, செகண்டு சத்தியாகிரகி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து 1920 தொடங்கியிருக்கும், சட்டமறுப்பு இயக்கம் அது வந்து 1930 தொடங்கப்பட்டிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2019 கேட்ட கொஷினில் கொஞ்சம் கொஷின் பார்த்துருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். 2019 பேப்பரை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கான்செப்ஷுவலாகவே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கான்செப்ஷுவலாக படிச்சிட்டிங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நிறையா சால்வ் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பண்ணிங்க, ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ.